ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஞ்சிங் மிஷின் அப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகிற ஃப்ளைவீலோட டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ லெட் மீ கெட் இன்டு த ப்ராப்ளம். ஏ பஞ்சிங் மிஷின் மேக்ஸ் 25 வாக்கிங் ஸ்ட்ரோக்ஸ் பர் மினிட் அண்ட் இஸ் கேப்பபிள் ஆஃப் பஞ்சிங் 25 mm டயமீட்டர் ஹோல் அண்ட் 18 mm திக்னஸ் பிளேட்ஸ். அதாவது பஞ்சிங் மிஷின் கொடுத்துருக்காங்க. பஞ்சிங் மிஷினோட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃப்ளைவீல வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த பஞ்சிங் மிஷினோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா, 25 பஞ்ச் பண்ணும். எதுக்கு அப்படின்னா, ஒரு நிமிஷத்துக்கு. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 25 பஞ்ச், 25 ஸ்ட்ரோக் கொடுக்கும். எவ்வளோ கெப்பாசிட்டி அப்படின்னா, இது மேக் பண்ணுற ஹோலோட டயமீட்டர் என்ன அப்படின்னா 25 mm டயமீட்டர் ஹோலு. திக்னஸ் ஆஃப் பிளேட் என்ன அப்படின்னா 18 mm திக்னஸ் ஆஃப் பிளேட். ஸோ 18 mm திக்னஸ் உள்ள ஒரு பிளேட்டுக்கு 25 mm டயமீட்டர் ஹோல் வந்து இதால் போட முடியும். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை ஹோல் மேக் பண்ணும் அப்படின்னா 25 ஹோல் மேக் பண்ணும். ஹேவிங் தி அல்டிமேட் சியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் 300 MPa. ஸோ அல்டிமேட் சியர் ஸ்ட்ரென்த் வேல்யூ 2U கொடுத்துருக்காங்க, 300 MPa. மெகா பாஸ்கல்லாம் நமக்கு தெரியும், மெகா அப்படின்னா 10^6, பாஸ்கல் அப்படின்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அல்டிமேட் சியர் ஸ்ட்ரென்த் வேல்யூ ஃபார் பிளேட் கொடுத்துருக்காங்க. த பஞ்சிங் ஆப்ரேஷன் டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் 1/10 ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் கிராங்க்ஷாஃப்ட். அதாவது கிராங்க்ஷாஃப்ட் வந்து ஒரு ரெவல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆகும் அப்படின்னா 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். இந்த 360 டிகிரியில் 1/10 தான் என்ன அப்படின்னா பஞ்சிங் ஆப்ரேஷன், மீதி இருக்க 9 பங்குமே பஞ்சிங் ஆப்ரேஷன் நடக்காது. அதாவது ஒரு பார்ட் அப்படின்னா 10 பிரிச்சா அப்படின்னா 36 டிகிரி. ஸோ 36 டிகிரியில் தான் என்ன நடக்கும் அப்படின்னா பஞ்ச் நடக்கும். மீதி உள்ள 324 டிகிரிக்கு என்ன பண்ணாது அப்படின்னா பஞ்ச் நடக்காது, ஐடியாவில் தான் இருக்கும், சரிங்களா? எஸ்டிமேட் தி பவர் நீடட் ஃபார் தி டிரைவிங் மோட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா, பவர் கேல்குலேட் பண்ணணும், என்ன பவரில் மோட்டார் வேணும். அண்ட் அசியூமிங் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி 95%. நீங்கள் 100% கண்டுபிடிக்க வேண்டாம், 95 மட்டுமே கண்டுபிடிச்சா போதுன்னு இருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு டேட்டாவும் இம்பார்ட்டன்ட் தான், சரிங்களா? அண்ட் டிட்டர்மைன் த சூட்டபிள் டைமென்ஷன்ஸ் ஃபார் தி ரிம் கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஃப்ளைவீல் ஹேவிங் வித் ஈக்குவல் டு 2x ஆஃப் திக்னஸ். தென் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃப்ளைவீலோட கிராஸ் செக்ஷன் டைமென்ஷன் கேட்டிருக்காங்க. ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் அப்படின்னா பி அண்ட் டி. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, B is equal to twice of thickness அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது B is equal to 2T அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The flywheel is to revolve 9 times the speed of crankshaft. Crankshaftோட ஸ்பீடை விட 9 மடங்கு ஃப்ளைவீல் ஸ்பீட் வந்து அதிகம் அப்படின்ட்டு இருக்காங்க. த பெர்மிசபிள் கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 0.1. அதாவது சிஎஸ் வேல்யூ, கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீட் சிஎஸ் வேல்யூ 0.1. The flywheel is made up of cast iron having the working stress of sigma t value கொடுத்திருக்காங்க, 6 MPa, அதாவது 6 Nm/m² and density of 7250 kg/m³. The diameter of flywheel must not be exceed 1.4 m. ஸோ டயமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.4 m கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ரேடியஸ் வந்து அதில் பாதி, 0.7 m. The hub and spokes may be assumed to be providing 5% ஆஃப் இனர்ஷியா. அதாவது ஃப்ளைவீலே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இனர்ஷியா மூலமாக தான் எனர்ஜி ப்ரொவைட் பண்ணும். இந்த ஃப்ளைவீலில் இருக்க ஹப்பும் ஸ்போக்ஸுமே என்ன பண்ணுது அப்படின்னா 5% இனர்ஷியா ஃபோர்ஸை வச்சு எனர்ஜி கொடுத்தது. மீதி ரிம் என்ன பண்ணுது அப்படின்னா, மீதி இருக்க 95% ஆஃப் எனர்ஜி தான் என்ன பண்ணுது அப்படின்னா இனர்ஷியா மூலமாக ப்ரொவைட் பண்ணுது. ஸோ என்டையர் ஃப்ளைவீலாக கொடுக்காம ரிம்மு 95%, ஹப்பு வந்து 5% அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் உள்ள டேட்டாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை எப்படி நம்ம இந்த ப்ராப்ளம்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவன் டேட்டாவை நான் எழுதிக்கிறேன், N is equal to 25, அதாவது நம்பர் ஆஃப் ஹோல்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ், ஹோலோட டயமீட்டர், ஹோல் திக்னஸ், தென் பிளேட் திக்னஸ் தென் அப்படின்னா பிளேட்டோட ஸ்ட்ரெஸ். இந்த டேட்டா எல்லாமே என்ன அப்படின்னா உன்னோட பிளேட்டுக்கான டேட்டா, எந்த பிளேட்டை நீங்க பஞ்ச் பண்ண போறீங்களோ அந்த பிளேட்டுக்கான டேட்டா. அண்ட் பவரோட எஃபிஷியன்சி என்ன அப்போ 95 எஃபிஷியன்சி, கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீட், டென்சைல் ஸ்ட்ரென்த் வேல்யூ, டென்சிட்டி வேல்யூ, டயமீட்டர் வேல்யூ, இது எல்லாமே சம்மில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன கேல்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்னா பவர் தான் கேல்குலேட் பண்ணணும், சரிங்களா? நார்மலாக ஃப்ளைவீலை பொறுத்த வரைக்கும் அது வந்து எனர்ஜி ஸ்டோரிங் டிவைஸ். ஸோ பவர் நம்ம எதுலேருந்து கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா எனர்ஜியிலேருந்து தான் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ பவரோட யூனிட் என்ன அப்படின்னா வாட். வாட்னா என்ன அப்படின்னா நியூட்டன் மீட்டர் பெர் செகண்ட்.
எனர்ஜியோட யூனிட் என்ன அப்படின்னா ஜூல், அதாவது நியூட்டன் மீட்டர். சரிங்களா, ஒரு செகண்டுக்கு எவ்வளோ எனர்ஜி அப்படிங்கறதுதான் பவர். ஸோ எனர்ஜிங்கிறது நியூட்டன் மீட்டர், அப்படின்னா ஒரு செகண்டுக்கு எவ்வளோ எனர்ஜி அதுதான் என்ன அப்படின்னா பவர். ஸோ நம்ம எனர்ஜி தான் கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, ஒரு செகண்டுக்கு எவ்வளோ எனர்ஜி வேணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பவர். ஸோ அதான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். சரிங்களா, தென் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன? எனர்ஜி ஃபார் சிங்கிள் ஸ்ட்ரோக், அதாவது ஒரே ஒரு தடவை பஞ்ச் பண்றதுக்கு எனக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா இருக்கு. ஸோ 1/2 FST1, அதாவது எனர்ஜி ஃபார் சிங்கிள் ஸ்ட்ரோக், இஎஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்க வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்ட்ரோக்குக்கு எனக்கு எனர்ஜி என்ன அப்படின்னா ½ FST1. சரிங்களா, எஃப்எஸ்னா என்ன? எஃப்எஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ், அதாவது நீ பஞ்ச் பண்ணும்போது ஷியர் ஃபோர்ஸால தான் என்ன ஆகும் அப்படின்னா பஞ்சிங் நடக்கும். ஸோ ஷியர் ஃபோர்ஸோட அளவு. டி ஒன்னா என்ன அப்படின்னா திக்னஸ் ஆஃப் த பிளேட், எவ்வளோ திக்னஸ் உள்ள பிளேட்டை வந்து நீ கட் பண்ண போற. இஎஸ்ங்கிறது என்ன அப்படின்னா எனர்ஜி ஃபார் சிங்கிள் ஸ்ட்ரோக். ஸோ இப்போ நம்ம எனர்ஜி ஃபார் சிங்கிள் ஸ்ட்ரோக்கை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனர்ஜி ஃபார் சிங்கிள் ஸ்ட்ரோக் தட் இஸ் ஈக்குவல் டு ½ FST1. இதுல டி ஒனுக்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க 18 mm, ஸோ 0.018 meters. சரிங்களா, எஃப்எஸ்னா என்ன அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஷியர் ஏரியா, அதாவது ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. சரிங்களா, ஸோ இதில் சிஎஸ்எஸ் வேல்யூ சம்ல கொடுத்துருக்காங்க 300 MPa. ஸோ 300 × 10^6 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், இது சிஎஸ்எஸ் வேல்யூ. ஏரியா என்ன அப்படின்னா 5 × D × T1, இல்லை டிங்கிறது என்ன அப்படின்னா பஞ்சிங் ஹோல், அதோட டயமீட்டர், இது பஞ்சிங் ஹோலோட திக்னஸ். ஸோ 300 × 10^6 × 5 டயமீட்டர் வேல்யூ, டயமீட்டர் ஆஃப் ஹோல் கொடுத்துருக்காங்க 0.025 meters. இதில் டயமீட்டர் ஆஃப் ஃப்ளைவீல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு பஞ்ச் பண்ணுறதுக்கான எனர்ஜி தான் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா பஞ்சிங் ஹோலோட டயமீட்டர் தான் வந்து என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி பஞ்சிங் பிளேட்டோட திக்னஸை தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் மீன் பண்ணணும். ஓகே, இது வந்து டோஎஸ் ஏரியா வேல்யூ. சரிங்களா, டோஎஸ் இன்ட்டு ஏரியா வேல்யூ தட் இஸ் எஃப்எஸ். ஸோ எனக்கு எஃப்எஸ் என்ன கிடைக்குது அப்படின்னா, கேல்குலேட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு 4242 newtons. இதை சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா எனக்கு எஃப்எஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூட்டனில் கிடைக்குது. அப்போ எனர்ஜி வேல்யூ என்ன அப்படின்னா 1/2 × FST1. ஸோ 1/2 × 4240 × T1 value 0.018 meters. தட் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா 3817.8 newtons meters. இதை நியூட்டனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கீங்க, இதை வந்து மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் எதில் கிடைக்கும் அப்படின்னா நியூட்டன் மீட்டரில் கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்க எனர்ஜி என்ன அப்படின்னா எனர்ஜி பெர் ஸ்ட்ரோக், ஒரு ஸ்ட்ரோக்குக்கு என்ன எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. ஆன்சர் என்ன வந்துச்சு அப்படின்னா 3817.8 newtons meters. பட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா எனர்ஜி பெர் செகண்ட் அப்படி இல்லை அப்படின்னா பெர் மினிட் வேணும். எனர்ஜி பெர் மினிட் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பெர் ஸ்ட்ரோக் இன்ட்டு ஸ்ட்ரோக்ஸ் பெர் மினிட், அதாவது ஒரு ஸ்ட்ரோக்குக்கு இவ்வளோ எனர்ஜி. அப்போ நமக்கு எத்தனை ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25 strokes கொடுத்துருக்காங்க, ஒரு நிமிஷத்துக்கு 25 strokes. ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ரோக்குக்கு இவ்வளோ எனர்ஜி அப்படின்னா 25 strokes எத்தனை எனர்ஜி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 7.8, இது என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரோக்குக்கான எனர்ஜி. சரிங்களா, அண்ட் 25ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மினிட்டுக்கு ஸ்ட்ரோக்கு, 25 strokes per minute. மல்டிப்ளை பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா
9520 நியூட்டன். இது வந்து எல்லாருக்கும் அப்புறம் நியூட்டன் மீட்டர்ல இருக்கும், நியூட்டன் மீட்டர் டிவைடட் பை மினிட். இது என்ன அப்படின்னா எனர்ஜி பெர் மினிட். பட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா பவர் தான் வேணும். பவர்னா என்னது, பவர்ங்கிறது ஒரு செகண்டுக்கு எவ்வளவு எனர்ஜி, அதாவது எனர்ஜி பெர் செகண்ட். ஸோ இது பெர் மினிட்ல இருக்கு, நான் என்ன பண்ணணும் பெர் செகண்டா மாத்துறோம். 9520 நியூட்டன் மீட்டர். ஒரு மினிட்ங்கிறது என்ன அப்படின்னா 60 seconds, சரிங்களா? சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்துடும், என்னோட பவர் வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1675 watts, அப்படி இல்லை அப்படின்னா 1.675 kilowatts. ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் கால்குலேட் தி எனர்ஜி வேல்யூ. ஸோ எப்படி கண்டுபிடிச்சோம், நமக்கு பவர் கண்டுபிடிக்க வேண்டியது இருந்துச்சு. பவர் வேணும் அப்படின்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஸோ எனர்ஜி ஃபார் சிங்கிள் ஸ்ட்ரோக்குக்கு ஒரு ஃபார்முலா இருந்தது. ஸோ எனர்ஜி ஃபார் சிங்கிள் ஸ்ட்ரோக் நான் கண்டுபிடிச்சிட்டேன். தென் எனர்ஜி ஃபார் மினிட்டா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணேன். கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனர்ஜி பெர் செகண்டா கன்வெர்ட் பண்ணேன், அதுதான் என்ன அப்படின்னா என்னோட பவர் வேல்யூ. ஸோ ஒரு ஆன்சர் எனக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் தான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செகண்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ரிம் கண்டுபிடிக்கணும். டைமென்ஷன்ஸ் ஆஃப் ரிம் எதெல்லாம் அப்படின்னா வித் ஆஃப் த ரிம், திக்னஸ் ஆஃப் த ரிம் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலா நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, வித் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் திக்னஸ் இருக்காங்க. ஸோ நம்ம திக்னஸ் கண்டுபிடிச்சாலே வித்தை கண்டுபிடிச்சிடலாம். நார்மலா இந்த டைமென்ஷன்லாம் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா டென்சிட்டி ஃபார்முலா இருக்கும். ஏன்னா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பெர் வால்யூம். இது நமக்கு நல்லாவே தெரியும் அப்படித்தானே, டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பெர் வால்யூம். வால்யூம்ல உங்களுக்கு எல்லா டைமென்ஷனுமே கிடைச்சிடும். ஸோ எங்களுக்கு மாஸ் தெரியும், டென்சிட்டி தெரியும், வால்யூம்ல உள்ள டைமென்ஷன் தெரியும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், அன்னோன் டைமென்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு சம்ல டென்சிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7250 kg பெர் மீட்டர் கியூப், சரிங்களா? மாஸ் என்ன தெரியாது, மாஸ் தெரியாது. வால்யூம் என்ன அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஃப்ளைவீல் இன்ட்டு ஏரியா ஆஃப் ஃப்ளைவீல், ஏரியா ஆஃப் ரிம் கிராஸ் செக்ஷன் வச்சுக்கலாம், ரிம் கிராஸ், சரிங்களா? ஸோ ஏரியா ஆஃப் ரிம் கிராஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் ரிம் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு டி. நமக்கு பியும் தெரியாது, டியும் தெரியாது, மாஸும் தெரியாது, பட் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா டயமீட்டர் தெரியும். டயமீட்டர் டி இஸ் ஈக்குவல் டு 1.4 meters சம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ டயமீட்டர் மட்டும்தான் தெரியும். இப்போ மாஸ் தெரிஞ்சுது அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னால் ரிமைனிங் கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படி மாற்றி எழுதுறேன், மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு பை டி ஏரியா. டென்சிட்டி வந்து எவ்வளோ அப்படின்னா 7250 இன்ட்டு பை இன்ட்டு டி வந்து என்ன அப்படின்னா 1.4 meters இன்ட்டு ஏரியா என்ன அப்படின்னா பிடி ஸ்கொயர், பிடி, சரிங்களா? பிங்கிறது 2T லேட்டாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு மாஸ் மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னா நான் அன்னோன் டைமென்ஷனை ஃபைன் பண்ணிடுவேன். ஸோ மாஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி ஃபார்முலா இருக்கு, டெல் இ, ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி, அதாவது எனர்ஜி வேரியேஷன் ஃப்ரம் மீன். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா மாஸ் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் சிஎஸ், அப்படி இல்லை அப்படின்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர் சிஎஸ். இதில் ஆர்ங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ளைவீல் ரேடியஸ், ஒமேகா என்ன அப்படின்னா ஆங்குலர் ஸ்பீட், ஒமேகா இஸ் ஈக்குவல் டு பை டி என் பை 60, சாரி 2πn/60, அதான் வந்து என்ன அப்படின்னா ஒமேகா வேல்யூ. இது எதில் இருக்கும் அப்படின்னா ரேடியன் பெர் செகண்டில் இருக்கும். சிஎஸ் என்ன அப்படின்னா சிஎஸ்னா கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீடு. இது சம்லே கொடுத்துருக்காங்க, சிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 0.1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ரேடியஸ் சம்ல கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு டயமீட்டர் 1.4, ரேடியஸ் வந்து 0.7 meters கொடுத்துருக்காங்க. ஒமேகா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன இல்லை அப்படின்னா ஸ்பீடு நமக்கு கொடுக்கல. ஸோ இப்போ எனக்கு ஸ்பீடு தெரியும், ரேடியஸ் தெரியும், சிஎஸ் வேல்யூ தெரியும் அப்படின்னா ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜியும் தெரியுது அப்படின்னா நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் என்னோட மாஸை. ஸோ இப்போ நான் ஒவ்வொன்றா அதில் அன்னோன் கண்டுபிடிக்கிறேன். ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி, சரிங்களா? இப்போ நார்மலாக நமக்கு சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
1/10 ஆஃப் எனர்ஜியை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பஞ்ச் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அதாவது 1/10 ஆஃப் ரெவல்யூஷன், அது என்ன நடக்கும் அப்படின்னா பஞ்சிங் நடக்கும். மீதி எவ்வளவு ரெவல்யூஷன் இருக்கு அப்படின்னா 9/10 ஆஃப் ரெவல்யூஷன் இருக்கும். இந்த எனர்ஜி எங்க போகும் அப்படின்னா இந்த ரெவல்யூஷன்ல உள்ள எனர்ஜி தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபிளைவீல் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். சரிங்களா, ஃபிளைவீல் ஸ்டோரேஜுக்கு போயிடும். அதாவது நார்மலா ஒரு ஒரு கிராங்க் ரொட்டேட் ஆகிறதுக்கு எவ்வளவு ஆங்கிள் எடுத்துக்கோ அப்படின்னா 360 டிகிரி எடுத்துக்கும். இந்த 360 டிகிரியில 10 to 1 பஞ்ச் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா, மீதி 9 to 10 ஃப்ளைவீலுக்கு போயிருது. ஸோ ஃப்ளைவீலோட எனர்ஜி ஸ்டோரேஜ் எவ்வளோ அப்படின்னா 10 to 9. ஸோ இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃப்ளைவீல் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 9/10 ஆஃப் எனர்ஜி பெர் ஸ்ட்ரோக். எனர்ஜி பெர் ஸ்ட்ரோக், இதில் எனர்ஜி பெர் மினிட்டை எடுத்துக்கூடாது, ஒரு ஸ்ட்ரோக்குக்கு உள்ள எனர்ஜியில தான் 10 to 9 எடுக்கணும். சரிங்களா, ஸோ 9/10 × 3817.8 Nm, that is equal to 3436 Nm. அகைன் சொல்றேன், இந்த ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜிக்கு நம்ம ஆல்ரெடி 2 energy கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம், எனர்ஜி பெர் ஸ்ட்ரோக்கு, எனர்ஜி பெர் மினிட். நம்ம எனர்ஜி பெர் ஸ்ட்ரோக் தான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எடுத்துக்கணும், ஒரு ஸ்ட்ரோக்குக்கு 1/10 பஞ்ச், அது அப்போ 10 to 9 எவ்வளவு அப்படின்னு பாக்குறதுக்கு தான் என்ன பண்றோம், டெல் ஈ கண்டுபிடிக்கிறோம். தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெல் இ ரிம் அது எத்தனை பர்சன்டேஜ் தான் எனர்ஜி ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா 95% தான் எனர்ஜி ஸ்டோர் பண்ணுது. ஸோ 95% ஆஃப் எனர்ஜியை தான் என்ன பண்ணுது, ரிம் ஸ்டோர் பண்ணுது. ஸோ 0.0 × 100% வந்து 3436 ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 3264 Nm. இதுதான் என்ன அப்படின்னா ரிம்முக்கான எனர்ஜி, அதாவது ஃப்ளைவீலோட ரிம் ஸ்டோர் பண்ற எனர்ஜி இவ்வளவுதான். ஸோ சம்ல உள்ள ஒவ்வொரு டேட்டாவும் இம்பார்ட்டன்ட், எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறத நீங்களே பாத்துக்கோங்க. சரிங்களா, ஓகே, இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிட்டேன், டெல்லி கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா ஸ்பீடு, ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு சம் ஓவர். ஸ்பீடு என்ன அப்படின்னா சம்ல வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, யூ கேன் சி தட், அதாவது ஃப்ளைவீல், த ஃப்ளைவீல் இஸ் ரிவால்விங் அட் 9 times ஆஃப் கிராங்க் ஸ்பீட் ஆஃப் கிராங்க்ஷாஃப்ட், அதாவது கிராங்க்ஷாஃப்டோட 9 times ஃப்ளைவீலோட ஸ்பீடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9 times வந்து எதுக்கு அப்படின்னா கிராங்க்ஷாஃப்டோட ஸ்பீடுக்கு. கிராங்க்ஷாஃப்ட் எப்படி சுற்றுது அப்படின்னா 1 min 25 strokes அப்படின்னு சுற்றுது. சரிங்களா, 1 min 25 strokes வந்து கிராங்கோட ரெவல்யூஷன், அதை விட ஃப்ளைவீலோட ஸ்பீடு என்ன அப்படின்னா 9 times அதிகம். ஸோ 9 × 25 தட் இஸ் ஈக்குவல் டு 225 per minute. பெர் மினிட்ங்கிறது என்ன அப்படின்னா ரெவல்யூஷன் பெர் மினிட் தான். ஸோ 225 RPM அப்படின்னு போட்டுக்கலாம். இதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் ஃப்ளைவீல். அகைன் சொல்றேன், கிராங்கோட ஸ்பீடு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 min 25 strokes போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதை விட ஃப்ளைவீலோட ஸ்பீடு வந்து 9 times அப்படிங்கிற மாதிரி சம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 9 × 25 போட்டேன் அப்படின்னா 225 கிடைக்கும். ஸோ 225 revolution per minute. ஸோ இப்போ எனக்கு என்ன அப்படின்னா எல்லா டேட்டாவும் கிடைச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ∆E is equal to ∆E of rim is equal to mass into r² into ω² into cs. டெல்லி இரிமேன் கடைசி என்ன வந்துச்சு அப்படின்னா 3264 Nm. மாஸ் எனக்கு தெரியாது, ரேடியஸ் என்ன அப்படின்னா 0.7 m² இன்ட்டு ஒமேகா வேல்யூ என்ன அப்படின்னா 2π, n வந்து எவ்வளோன்னா 225/60² இன்ட்டு சிஎஸ் வேல்யூ 0.1 சம்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ மாஸ் மட்டும் தான் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா அன்னோனா இருக்கு. ஸோ மாஸ் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இதுல இருந்து 120 kg கிடைக்குது. சரிங்களா, இதுல இருந்து எனக்கு மாஸ் கிடைக்குது 120 kg. இப்போ மாஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டென்சிட்டி ஃபார்முலா, மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம், வால்யூம் ஆட வேல்யூ πd இன்ட்டு ஏ. ஸோ டென்சிட்டி இன்ட்டு பை இன்ட்டு டி இன்ட்டு ஏரியா என்ன அப்படின்னா பிடி, that is equal to rho into
ஃபைவ் டி இன்ட்டு டூ டி ஸ்கொயர். டூ டி ஸ்கொயர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, பி இஸ் ஈக்குவல் டு டூ டைம்ஸ் ஆஃப் திக்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிடி இஸ் ஈக்குவல் டு டூ டி ஸ்கொயர், சரிங்களா? இன்ட்டு டி ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் அது. இப்போ எனக்கு மாஸ் தெரிஞ்சு போச்சு. மாஸ் வந்து என்ன அப்படின்னா 120 kg. மாஸ் தெரியும், டென்சிட்டி தெரியும், டயாமீட்டர் தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், மாஸ் இஸ் ஈக்குவல் டு 120 kg, டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 7250 kg/m³, பை இன்ட்டு டயமீட்டர் என்ன அப்படின்னா 1.4 m இன்ட்டு 2t². இதுதான் ஏரியா வேல்யூ. இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா திக்னஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு திக்னஸ் வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 0.044 m, அதாவது 44 mm கிடைக்குது. வித்தோட வேல்யூ என்ன அப்படின்னா, வித் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் திக்னஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ 2 × 44 mm அப்படின்னு போட்டேன் அப்படின்னா 88 mm தான் என்ன அப்படின்னா இந்த ஃப்ளைவீல் ரிம்மோட வித். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் கேல்குலேட் தி அன்னோன் கிராஸ் செக்ஷனல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ளைவீல் இன் தி பஞ்சிங் மிஷின் அப்ளிகேஷன். தேங்க்யூ.